உலக நாடுகளில் கொரோனா பாதிப்பு இப்போதுதான் குறைந்து வரும் நிலையில் ஹாங்காங்கில் வைரஸ் பாதிப்பு மீண்டும் அதிகரிக்க தொடங்கியுள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 2 ஆண்டுகளாகவே கொரோனா வைரஸ் பாதிப்பு உலக நாடுகளிடையே மிக மோசமான பாதிப்பு ஏற்படுத்தியுள்ளது. எந்த ஒரு நாட்டிலும் கொரோனா வைரஸை முழுமையாக அழிக்க முடியவில்லை. மேலும் கொரோனா தொடர்ந்து உருமாறி கொண்டே இருப்பதும் உலக நாடுகளுக்கு மிகப்பெரிய சிக்கலை கொடுத்துள்ளது. கடந்த காலங்களில் கொரோனா பாதிப்பை சிறப்பாக கையாண்ட சீனா கூட இந்த முறை திணறி வருகிறது. சீனா ஆளுகைக்கு உட்பட்ட தன்னாட்சி பிரதேசமான ஹாங்காங்கில் இப்போது மிக மோசமான கொரோனா பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. திடீரென அங்கு மீண்டும் பலருக்கு கொரோனா பாதிப்பு ஏற்பட தொடங்கியுள்ளது. இதனால் அந்நாட்டின் சுகாதார கட்டமைப்பில் கடும் அழுத்தம் ஏற்பட்டுள்ளது. இதனால் அதிகாரிகள் கொரோனா கட்டுப்பாடுகளை மீண்டும் கடுமையாக்கி வருகின்றனர். பல மாதங்களாகவே ஜீரோ கோவிட் திட்டத்தை செயல்படுத்தி வந்த ஹாங்காங் இப்போது பெரும் சிக்கலை எதிர்கொண்டுள்ளது. அங்கு ஒமைக்ரான் கொரோனா காரணமாகவே மிக மோசமான பாதிப்பு ஏற்பட தொடங்கியுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். கொரோனா வேக்சின் போடாத மக்களிடையே வைரஸ் பாதிப்பு மின்னல் வேகமாக பரவி வருவதால் அதிகாரிகள் என்ன செய்வது என தெரியாமல் திணறி வருகின்றனர். கடந்த டிசம்பர் மாத இறுதியில் அங்கு ஒமைக்ரான் முதலில் கண்டறியப்பட்டவுடன் விமான தடை, பொது இடங்களில் கூட்டமாக கூட தடை உள்ளிட்ட கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டன. இருந்தாலும் அவை பெரிய அளவில் பலன் தரவில்லை. ஒமைக்ரான் பரவ தொடங்கிய பின்னர் கடந்த 2 மாதங்களில் மட்டும் அங்கு 20,000 மேற்பட்டோருக்கு வைரஸ் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. கொரோனா பரவ தொடங்கியதில் இருந்து ஹாங்காங்கில் 12,000 பேருக்கு மட்டும் வைரஸ் உறுதி செய்யப்பட்டிருந்தது. இப்போது ஏற்பட்டுள்ள கொரோனா அலை மோசமாக உள்ளதாக குறிப்பிட்டுள்ள ஹாங்காங் தலைவர் கேரி லாம் வைரஸால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை தர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். இதனால் வரை அறிகுறி அற்ற லேசான பாதிப்பை கொண்ட கொரோனா நோயாளிகளும் கூட மருத்துவமனைகளில் அட்மிட் ஆக வேண்டும் என ஹாங்காங் அரசு அறிவித்திருந்தது. ஆனால் இப்போது நோயாளிகளின் எண்ணிக்கை பல மடங்கு அதிகரித்துள்ள நிலையில் லேசான பாதிப்பு உடையவர்கள் வீடுகளிலேயே இருக்கலாம் என அறிவிக்கப்பட்டது. அப்படி இருந்தும் கூட கடந்த புதன்கிழமை மட்டும் சுமார் 10,000 பேர் கொரோனா படுக்கைக்கு காத்திருக்கும் சூழல் ஏற்பட்டது. கொரோனா நோயாளிகள் பிபிஇ கிட் உட்பட எந்த ஒரு முறையான உபகரணங்களும் இல்லாமல் வயதானவர்கள் உட்பட அனைத்து நோயாளிகள் மருத்துவமனைக்கு முன்பு காத்திருக்க வேண்டிய சூழல் உள்ளது. இப்படி இருப்பதன் மூலம் கூட பலருக்கு வைரஸ் பாதிப்பு ஏற்படும் சூழல் ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து நிலைமையை கட்டுப்படுத்த ஹாங்காங் நிர்வாகம் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் மீண்டும் மெகா மருத்துவமனைகளை கட்டுவது குறித்து தீவிரமாக ஆலோசித்து வருகிறது. அதேபோல ஹாங்காங் நகரில் உள்ள அனைத்து 75 லட்சம் மக்களுக்கும் கொரோனா பரிசோதனை செய்யவும் ஹாங்காங் நிர்வாகம் முடிவு செய்துள்ளது. வைரஸ் பாதிப்பை தடுக்க தீவிர கட்டுப்பாடுகளை அமல்படுத்த உள்ளதாக தெரிவித்துள்ள ஹாங்காங் தலைவர் கேரி லாம் அதே நேரம் முழு லாக்டவுனும் விதிக்கும் எண்ணம் இல்லை என்பதையும் தெளிவுபடுத்தியுள்ளார். மேலும் சீனாவை போலவே ஹாங்காங்கிலும் ஜீரோ கோவிட் திட்டம் பின்பற்றப்படும் என அவர் குறிப்பிட்டார். ஹாங்காங் பகுதியில் வைரஸ் பாதிப்பு மீண்டும் அதிகரிக்க குறைந்த வேக்சின் பணிகளே முக்கிய காரணமாக கருதப்படுகிறது. வளர்ந்த நாடுகளில் குறைந்த வேக்சின் சதவீதத்தை கொண்ட நகராக ஹாங்காங் உள்ளது. அங்கு 70-79 வயதானவர்களில் 43% பேருக்கும் 80 வயதை கடந்தவர்களில் 25% பேருக்கும் மட்டுமே 2 டோஸ் வேக்சின் போடப்பட்டுள்ளது. வேக்சின் பணிகளை அதிகப்படுத்த ஹாங்காங் நிர்வாகம் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் இருந்ததுதான் இப்போது வைரஸ் பாதிப்பு அதிகரிக்க முக்கிய காரணம் என்ற விமர்சனம் அதிகரித்துள்ளது.